அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று தங்களுக்கு முன்னால் மிக பயனுள்ள ஒரு தலைப்பை எடுத்து வந்திருக்கிறேன். மௌனம். மௌனத்தினுடைய 8 பயன்களை பார்ப்பதற்கு முன்பதாக மௌனத்தை பற்றிய ஒரு சிறு வரியை சொல்கிறேன். ஆரம்ப காலங்களிலே மௌனம் என்பது ஒரு குறையாக பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. பிறகு சயின்டிஃபிக் ரீதியாக மௌனம் என்பது மிக பயனுள்ள ஒரு விஷயமாக அது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனுடைய 8 பயன்களை இன்று நாம் பார்ப்போம். முதலாவதாக, நீங்கள் மௌனமாக இருந்து விடுவீர்களேயானால் மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் கண்ணியமானவராக கருதப்படுவீர்கள். எவ்வளவு கண்ணியமான நபராக அவர் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு, அதாவது எவ்வளவு அவருடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் குறைந்து இருக்கும் என்பதாக உலக நடைமுறைகளால் கண்டறியப்பட்டிருக்கிறது. லூயிஸ் ஃபோர்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருடைய வார்த்தைகள் வரலாற்றில் மிக முக்கியமான வார்த்தைகளாக கணிக்கப்படுகிறது. வாழ்ந்த காலத்திலும் அந்த அரசர் மிக வல்லமை பெற்றவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். காரணம், அந்த அரசர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் ஒரு விஷயத்தை பற்றி கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஐ ஷால் சி, பார்க்கலாம், நான் பார்க்கிறேன் என்ற வார்த்தையை தான் அவர் சொல்லுவாராம். அப்பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு மிகுந்த மதிப்பு இந்த உலகம் தந்திருக்கிறது. எனவே மௌனமாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கும் உங்களது வார்த்தைகளுக்கும் கண்ணியம் வழங்கப்படும். இரண்டாவதாக, மௌனமாக இருக்கும் பொழுது மக்கள் உங்களை விளங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எப்போ உங்களை மக்கள் விளங்கலையோ, நீங்கள் யாரு, உங்களுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத விளங்குற வரைக்கும் உங்களுக்கு தேவையான நார்மல் அந்த கண்ணியத்தை அவங்க கொடுத்துருவாங்க. நார்மலான நடைமுறை உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் யாருன்னு உங்கள் வாயிலிருந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் அவங்களுடைய கொள்கைக்கு அவங்களுடைய அமைப்புக்கு தகுந்தது போல் உங்களை நடத்த ஆரம்பிப்பாங்க. ஒன்று ரொம்ப கண்ணியமாக நடத்த ஆரம்பிப்பாங்க, அல்லது ரொம்ப தாழ்வாக நடத்த ஆரம்பிப்பாங்க. வாயை திறப்பதற்கு முன்பு வரை அந்த மனிதர் மிக கண்ணியமானவராக நடுநிலை உள்ளவராக அவர் நடத்தப்படுவார். மக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் மக்களால் உங்களை விளங்க முடியாது நீங்கள் மௌனமாக இருந்து கொண்டால். இது இரண்டாவது பயன். மூன்றாவது பயன், நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது மற்றவர்களை உங்களால் கூர்ந்து கவனிக்க முடியும். மற்றவர்களுடைய செயல்களை உங்களால் பார்க்க முடியும். பொய்யர்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அமைதியை உங்களுடைய அப்படியே உங்கள் முன்னாடி இருக்கிறவர் உங்களுக்கு ஒரு எதிரான மனிதர் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அமைதியை தாங்க முடியாமல் நீங்கள் அமைதியாகவே இருப்பீங்க. அவர் பல விஷயங்களை முயற்சி செய்வார். தன்னுடைய அவருடைய உங்களுடைய மனசில் அவருடைய நம்பிக்கையை விதைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல விஷயங்களை அவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ட் அவுட் ஆவார். அவர் தன்னுடைய பொறுமையை இழந்து தன்னுடைய அடையாளத்தை உங்களிடத்தில் காண்பிக்க ஆரம்பிப்பார், அல்லது குழம்பி தன்னுடைய அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிப்பார். அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான். நான்காவதாக, நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரில் இருப்பவருடைய உடல் மொழிகளை உங்களால் கவனிக்க முடியும். உடல் மொழி வேறு, வார்த்தை வேறு. ஒரு மனிதனுடைய வார்த்தை பொய் சொல்லலாம், ஒரு மனிதருடைய நடைமுறை பொய் சொல்லலாம், ஆனால் ஒரு மனிதருடைய உடல் மொழி என்றுமே பொய் சொல்லாது. அவருடைய உடல் மொழிகளை பார்த்து அவர் உண்மையிலேயே அதை சொல்லுகிறாரா அல்லது அதில் பொய் பேசுகிறாரா என்பதை உங்களால் நல்லபடியாக கவனிக்க முடியும். அந்த மனிதர்களுடைய உடல் மொழிகளை பார்ப்பதை கொண்டு, அதை கவனிப்பதை கொண்டு நிறைய பிரச்சனைகளை நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும், பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து நம்மால் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஐந்தாவது, ஒரு தடவை பேசப்பட்ட வார்த்தை மீண்டும் அது எடுக்கப்படாது. வில்லிலிருந்து சென்ற அம்பு போன்றது ஒரு தடவை பேசப்பட்ட வார்த்தை. நீங்கள் பேசிய வார்த்தைக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கும் ஒரு நிலையில் உண்டான எந்த வார்த்தையும் நீங்கள் வாழ்நாளில் பேசிவிடக்கூடாது. இது மிக முக்கியமானது. ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம், அந்த பேசக்கூடிய வார்த்தையின் போது நம்ம அதை நல்லா கவனித்து பேசணும். இந்த வார்த்தைக்காக வேண்டி நான் ஒருவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் நிலை ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் அந்த வார்த்தையை பேசணும். மேலும் சூழ்நிலையை பொறுத்து உணர்ச்சி வசப்படுவதிலிருந்து மௌனம் நம்மை காத்துக்கொள்ளும். ஒரு சூழ்நிலையை பொறுத்து உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போதைக்கு வேணால் உங்களுடைய மனசுக்கு அது போதுமானதாக ஆயிடும். சரி, நான் ஒரு வார்த்தையை பேசிட்டேன், அவங்களுடைய வார்த்தைக்கு தகுந்தது போல் என்னுடைய ரியாக்ஷன் இருந்துருச்சுன்னு அப்போதைக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய காலங்களில், எதிர்காலத்தில் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல மௌனமாக அங்கிருந்து கலைந்து செல்வது, அந்த இடத்தை விட்டு நகர்வது, அவர்களிடமிருந்து தொடர்பை துண்டிப்பது உங்களுக்கு பலனாக அமையும். மேலும் ஆறாவதாக, எப்பொழுதுமே நல்ல லிசனராக இருக்கணும். நம்ம கேட்கக்கூடியவராக இருக்கணும், பேசக்கூடியவராக இருக்கக்கூடாது. டேல் கார்னகிங்கிற ஒரு மாபெரும் எழுத்தாளர் ஒரு புக்கை எழுதியிருக்காரு, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், எப்படி நண்பர்களை பெறுவது, மேலும் மக்களிடத்தில் எப்படி நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது, எப்படி உறவு முறையை மேம்படுத்துவதுங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இது தமிழ்லையும் வந்திருக்கு.
நீங்கள் தமிழையும் வாங்கி படிக்கலாம். ரொம்ப நல்ல பலனான புத்தகம் இது. இந்த புத்தகத்தை எழுதிய அந்த டேல் கார்னகி அவருடைய வாழ்நாள் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், ஒரு அமைப்புக்காக வேண்டி ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க. அதை நான் போயிருந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. நான் அவர்கிட்ட பேசவே இல்லை, அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார், நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சு போய் அவர் தொடர்ந்து பேசினார். சுமார் ஒரு மணி நேரம் வரை அவர் பேசினார். நான் ஒரு வார்த்தை கூட ஒரு மணி நேரமாக பேசலை, கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்டு முடித்த பின்னாடி அவர் கிட்ட சொன்னார், வி ஹேட் அ கிரேட் கான்வர்சேஷன், நம்ம ரொம்ப நல்ல உரையாடல் செய்தோம்னு சொன்னார். உரையாடல் அங்கே நடக்கவே இல்லை, பேசினது அவர், கேட்டது டேல் கார்னகி. ஆனால் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, வி ஹேட் அ கிரேட் கான்வர்சேஷன், நம்ம நல்ல உரையாடல் மேற்கொண்டோம், டேல் இஸ் அ கிரேட் மேன் சொல்லி சொல்லிட்டு போனாராம். டேல் ரொம்ப நல்ல மனிதர். இது மக்கள் இன்று விரும்புவது, மக்கள் அவங்க சொல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் நல்ல லிசனராக இருந்தால், நீங்கள் கேட்கக்கூடியவராக உங்களை மாற்றிக்கொண்டால் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் நிறைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். இது ஆறாவது பயன். ஏழாவது பயன், எப்பொழுதுமே மக்களுக்கு யார் தேவைன்னு தெரியுங்களா? யார் அவங்களுக்கு தேவையோ அவங்க தான் மக்களுக்கு தேவை. ஒரு மனிதர் என்கிட்ட ஒரு மனிதர் தேவையாக போகிறார் அப்படிங்கிறத நான் எப்படி முடிவு செய்வேன்? ஒரு மனிதர் எப்படி முடிவு செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வார்த்தைகளை வச்சு தான் முடிவு செய்வார். அவர் அதிகமாக பேசுவதை கொண்டு அல்லது அவருடைய வார்த்தைகளை கொண்டு இவருக்கு இவர் வந்து என்னிடத்தில் பயனாக ஆகிறார், நான் இவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு இவர் எதிர்பார்க்கிறாரு, என்னுடைய வேலைகள் ஏதாவது இவர் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி அந்த மனிதர் முடிவு செய்கிறார். நீங்கள் பேசுவதை நிறுத்தி கொண்டால், மௌனமாக நீங்கள் இருந்து கொண்டால், மற்ற மனிதர்களுடைய உள்ளத்திலே நீங்கள் அவரிடத்தில் தேவையாகிறீர்கள் என்ற சிந்தனையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவீர்கள். எப்போ அப்படி நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், மக்கள் உங்களிடத்தில் பழகுவதில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள், சரி இவர் நம்மளிருந்து ஒன்றும் எதிர்பார்க்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மக்கள் மேற்கொள்வாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மக்களுடைய இயற்கை சைக்காலஜி என்ன அப்படின்னு சொன்னால், உங்களிடத்தில் அவர்கள் தேவையாகுவதாக தானாகவே அவங்க நினச்சிக்குவாங்க. நினைத்து கொண்டு தானாகவே உங்களிடத்தில் அவர்கள் நல்ல முறையில் பேச ஆரம்பிப்பார்கள். இதில் எந்த விதமான தேவையாகுவதும் கிடையாது. ஆனால் அதிகமாக பேசுவதின் காரணமாக இயற்கையாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன வந்துடும் அப்படின்னா, இவர் என்னிடத்தில் தேவையாகுவதற்காக வேண்டி இப்படிலாம் பேசுகிறாரு, இவருக்கு நான் ஏதோ ஒன்று கொடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு மக்கள் தானாகவே நினைச்சுக்கொள்வாங்க. இது ஏழாவது பயன். நீங்கள் மௌனமாக இருந்தால் மக்கள் உங்களை தேவையற்றவராக நினைத்துக் கொள்வார்கள், உங்களுக்கு கண்ணியம் வழங்குவார்கள். மேலும் எட்டாவது, அதிகம் பேசுவதால் உங்களை பற்றிய அதிக செய்திகளை, இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒரு கொடுத்துருவீங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்திற்கு வேண்டுமானால் அது உங்களுக்கு பலனாக இருக்கலாம், எதிர்காலத்திலே அது மிகப்பெரிய உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். இது எட்டாவது பயன். நீங்கள் மௌனமாக இருப்பதின் காரணமாக மற்றவர்களிடத்தில் உங்களது இன்ஃபர்மேஷன்ஸ் போகாது. உங்களை பற்றின செய்திகளை நீங்கள் வாயால் சொல்லிட மாட்டீங்க. அப்படி சொல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை இந்த உலகம் தந்து கொண்டே இருக்கும். மௌனம் மிகப்பெரிய. நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பேசினால் நலவை பேசுங்கள், பேசக்கூடிய வார்த்தை நல்லதான்னு பார்த்து பேசுங்க, அவுலி யஸ்முத் அல்லது நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள். குல் ஹைரன், நீங்கள் பேசினால் நலவை பேசுங்கள், அவுலி யஸ்முத் அல்லது அமைதியாக இருந்து விடுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் தன்னுடைய நாவிற்கு கீழாக இருக்கிறான், மனிதனுக்குள்ள நாவல்ல, மாறாக மனிதன் தன்னுடைய நாவிற்கு கீழாக இருக்கிறான் என்பதாக ஹசரத் அலியின் கரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். மனிதன் தனது நாவால் முடிவு செய்யப்படுகிறான், மனிதன் தனது மௌனத்தால் கண்ணியத்தை பெறுகிறான். எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மேலும் ஒரு நல்ல தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.